வெல்கம் டு ப்ளூ மேஸ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறத நம்ம பார்த்தோம்னா அதே பிஜி டிஆர்பிக்கு பாலிடெக்னிக் டிஆர்பிக்கும் டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியில் கர்வேச்சர் அண்ட் டார்ஷன். ஸோ நம்மளுக்கு ஆர் கியூபிக் ஆர் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின். நம்மளுக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ கமா யூ ஸ்கொயர் கமா யூ கியூப் கொடுத்துருக்காங்க. கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் ஃபைன் பண்ணணும். ஸோ கர்வேச்சரில் என்ன ஃபார்முலா இருக்குது? மாட் ஆஃப் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் டிவைடட் பை மாட் ஆஃப் ஆர் டாட் கியூபு. டார்ஷனுக்கு வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் டாட் ஆர் டபுள் டாட் ஆர் ட்ரிபிள் டாட் டிவைடட் பை மாட் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆர் டாட் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. டாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா அந்த பேரமீட்டர் யூ இருக்கு இல்லையா, இந்த ஆத்தர் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டாட்டுனா யூவை இண்டிகேட் பண்ணும் பார்ஷியலி. டேஷ்னு வந்துச்சுன்னா டீயை டினோட் பண்ணும். டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டீ தான் டேஷு, டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு யூ தான் டாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர் டாட்னா பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு யூ. ஸோ யூ டெரிவேட்டிவ் பண்ணோம்னா ஒன்று டூ யூ த்ரீ யூ ஸ்கொயர். ஆர் டபுள் டாட்டை பண்ணோம்னா இது ஜீரோ கான்ஸ்டன்ட் வில் பிகம் ஜீரோ, வேரியபிள் ஒன் ஆகிடும், இங்கே சிக்ஸ் யூ. ஆர் ட்ரிபிள் டாட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ சிக்ஸ். ஓகே, ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் அதை எடுத்து இதில் ஃபார்முலா டிட்டர்மினெண்ட்டில் ஃபார்முலாஸில் போட்டுட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இந்த மைனஸை கொஞ்சம் கேப்லாம் பார்த்துங்க. சில நேரங்கள் நம்ம அதை அவசரத்தில் விட்டுடுவோம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் பாசிட்டிவ் செகண்ட் டைம் நெகட்டிவ் போட்டுட்டு தான் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா சிக்ஸ் யூ ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் யூ கமா டூன்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டைமுக்கு மாடுலஸ் எடுக்க போகிறோம். சரிங்களா, மாட் ஆஃப் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட். ஸோ அதில் காமனாக டூ இருக்குது, கொஞ்சம் எடுத்துக்கிற இடம் சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதன் பிறகு மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாஸ். ஸோ டூவை காமனாக எடுத்து மாடுலஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி நம்ம போட போகிறோம். அதன் பிறகு மாட் ஆர் டாட் ஃபைன் பண்ணணும், பிகாஸ் அந்த கர்வேச்சரில் வந்து டிவைடட் பை மாட் ஆர் டாட் கியூப் இருக்கு இல்லையா, அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர் டாட்டுக்கு ஃபைன் பண்ணுறோம். மாடுலஸ்ஸு ஒன் ப்ளஸ் ஃபோர் யூ ஸ்கொயர் ப்ளஸ் நைன் யூ பவர் ஃபோரு. ஆர் டாட் கியூப்னா கியூப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் 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 டபுள் டாட் ஆர் ட்ரிபிள் டாட் வந்து ட்ரிபிள் ப்ராடக்டில் போட்டுறோம். எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஒரு டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த எல் ஷேப்பில் ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டயகனல் மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா, திஸ் இஸ் அ வேல்யூ ஆஃப் தட் டிட்டர்மினன்ட். ஸோ தட் என்ன பண்ணுறோம்னா அதை மட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிடுங்க. ஸ்டேட் டெவலப் வருது டுவெல் வந்துடுச்சு. ஸோ வி புட் கர்வேச்சர் ஃபார்முலா இயர். கர்வேச்சர் இஸ் நத்திங் பட் மாட் ஆஃப் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் ஹோல் டிவைடட் பை ஆர் டாட் கியூப். மாட் ஆஃப் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் நைன் யூ ஸ்கொயர் ப்ளஸ் நைன் யூ பவர் ஃபோரு. ஆர் டாட் கியூப் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், மேலே த்ரீ பை டூன்னு வந்துடும். இது எப்படியே வச்சுக்கலாம், சம்டைம் ஆன்சரில் மாற்றி கொடுத்தாங்கன்னா கே ஸ்கொயர் தட் இஸ் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கொயர் பண்ணிவிடுங்க, இந்த ரூட்டு போயிடும், இந்த கீழே இருக்கிற இந்த ரூட்டும் போயிடும், வில் கெட் ஏ கிளியர் ஃபார்மேட். ஸோ இதுதான் இந்த சம்மனுடைய கர்வேச்சர். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற டார்ஷனுக்கு போயிடலாம். டார்ஷனுக்கு என்ன ஃபார்மலா போட்டோம், டார்ஷன் ஈக்குவல் டு ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் டாட் ஆர் டபுள் டாட் ஆர் ட்ரிபிள் டாட் ஹோல் டிவைடட் பை ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் ஹோல் ஸ்கொயர் போட்டுடுறோம். ஆர் ட்ரிபிள் டாட் ஆர் டாட் ஆர் டபுள் டாட் ட்ரிபிள் டாட் வந்து டுவெல் இருக்குது, அதனுடைய வெளிக்கிழமை சர்வீட் பண்ணிடுறோம். கேன்சலேஷன் பண்ணோம்னா வி கெட் த்ரீ பை ஒன் ப்ளஸ் நைன் யூ ஸ்கொயர் ப்ளஸ் நைன் யூ பவர் ஃபோர். ஸோ இந்த கொஸ்டினை வந்து ரொம்ப ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் டிஆர்பியில் பாலிடெக்னிக் கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்குறது தான் நம்ம இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நான் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா கமெண்ட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கேட்டிருந்தாங்க, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கர்வேச்சரும் டார்ஷனை கண்டுபிடிக்கணும். ஏ காஸ்டிட்டா கமா ஏ சைன்டிட்டா ஏ டிட்டா காட் ஆல்ஃபா. இதில் பார்த்துங்க இந்த ஆல்ஃபான்றது கான்ஸ்டன்ட்பா, அந்த கான்ஸ்டன்ட் ரெண்டு பேர் போட்டுறாதீங்க, வேரியபிள் எடுத்துக்காதீங்க. ஆன்சர் வந்து கர்வேச்சர் வந்து சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஏன்னு வரும், டார்ஷன் வந்து சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை ஏன்னு வருது. இதை சம்ம போட்டு பாருங்கள், வரலனால கமெண்ட்டில் போடுங்க, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் எப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம கர்வேச்சர் பார்த்தோம்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஏ டவு வந்து இது வருது. இதே மாதிரி சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து இதில் முக்கியமான செக்ஷன் வந்து டார்ஷனும் கர்வேச்சர் காஷியன் கர்வேச்சர் ஆஸ்குலேட்டிங் பிளேனு இன்னும் ஃபாதரான வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிவிடுங்க, கூடவே வெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் புதுசாக சேர்ந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.